கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஜூன் 3. பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எபிரேயர் 12:14. பரிசுத்தம் என்பது ஒரு தாய்த்து அல்ல. அதை நாம் சட்டைப்பையில் போட்டு வைப்பதற்கு, அது விசேஷ நாட்களில் தரித்து கொள்ளும் உடையும் அல்ல. பரிசுத்தம் என்பது ஒரு சாதாரணமான உலோகத்தை காய்ச்சி விரும்பிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒத்திருக்கிறது. அந்த உலோகத்தின் எல்லா பாகத்தையும் முழுமையாக முன்னிருந்த நிலைமையிலிருந்து முற்றிலும் மாற்றுவதாகவும், கர்த்தருடைய ஜனங்களுக்கு பாவத்திலிருந்து விடுதலை பெற்று முதன்முறையாக பிரதிஷ்டையின் போது கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம் தரிக்கப்படுகிறது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இந்த இரட்சகர் மூலமாக நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும் போது அந்நிலைமை பரிசுத்தம் என கருதப்படுகிறது. ஆனாலும் இது போதாது. இது ஒரு மாபெரும் நோக்கத்தின் ஆரம்ப முயற்சியாகும். நம்முடைய சுய சித்தத்தை விட்டு தேவ சித்தம் நம்மில் நடக்க நாம் முழுமையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அல்லது தேவ சித்தம் நம்மில் நிறைவேற கிறிஸ்து நம்மில் கிரியை செய்ய அனுமதிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த தயவுள்ள சித்தத்தின்படி அவருடைய பரிசுத்த குணங்களை அடைய நமக்கு கிடைக்கும் எல்லா சந்தர்ப்பத்தையும் இந்த நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே ஆமேன்.